ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கூல் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, லலிதா ஜுவல்லரியில இருக்க இப்போ போய் கேட்டுக்க கோல்டு ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து ரொம்பவே கூடிடுச்சு. சோ கோல்ட் ரேட் வந்து கூடுனதுனால எல்லா ஜுவல்லரி ஷாப்லயுமே ஆல்ரெடி போய்கிட்டு இருந்த கோல்டு செட்டு ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ்லாம் உங்களுக்கு இப்ப 100% ஃப்ரீ அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 50-75% தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ, மத்த அமௌண்ட் எல்லாம் நீங்க வந்து பே பண்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி பண்ணி எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ லலிதா ஜுவல்லரியிலையும் சோ இதே மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களான்னு போய் பார்த்தேன். சோ பாம்ப்ளெட் வந்து பார்க்கும்போது எந்த சேஞ்சுமே பண்ணல, ஆல்ரெடி இருக்க அதே ஸ்கீம் இப்போ வரை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த ஸ்கீமே தான் இப்பயுமே போய்கிட்டு இருக்கு. கோல்ட் ரேட் கூடுனதுக்கு அப்புறமும் இந்த ஸ்கீம் தான் போய்கிட்டு இருக்கு. சோ அந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்ஸி 11 மந்த்ஸ் நகை வாங்கும் திட்டம். சோ இதுதான் ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு. சோ ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்ஸி ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து வேஸ்டேஜே கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கோல்டு ஜுவல்லரி வாங்கினாலும் உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் கிடையாது. சோ இதுதான் வந்து ஆல்ரெடி போய்கிட்டு இருந்த ஸ்கீம். சோ இப்பயுமே அதே ஸ்கீம் தான் நமக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அனைத்து தங்க நகைகள், அன்கட் வைர நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ வைர நகைகளுக்கு வந்து சிறப்பு தள்ளுபடி உண்டு. சோ இந்த ஸ்கீம்ல எடுக்கிறீங்க அப்படின்னா டைமண்ட் ஜுவல்லரிஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து நேம் ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்ஸி 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து போயிட்டு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது, ஏன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து வேஸ்டேஜ் கிடையாது. அந்த ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் இருந்தது. ஸோ அந்த ஸ்கீம்ல வந்து போனஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ மந்த்லி நீங்க ஒரு 5000 கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2500 ரூபா வந்து அதுல பாதி 50% வந்து போனஸ் அமௌண்ட்டா கொடுப்பாங்க. ஜுவல்லரி வாங்குற அன்னைக்கு அந்த லாஸ்ட் பேமெண்ட் பண்ணும்போது கொடுத்தாங்க. ஆக்சுவலா இப்போ அந்த ஸ்கீம் வந்து கிடையாது, ஏன்னா அந்த போனஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த ஸ்கீம்ல கிஃப்ட்டும் கிடையாது, உங்களுக்கு போனஸும் கிடையாது. ஸோ 100% வேஸ்டேஜ் மட்டும் உங்களுக்கு இல்லை. ஸோ அதுதான் இந்த ஆஃபரு, இந்த ஸ்கீம் அப்படிதான் இருக்கும். இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஸ்கீம்ல 11 மந்த்ஸ் அமௌண்ட் பே பண்றீங்க, ஸ்கீம்ல வந்து ஜுவல்ல எடுக்கிறீங்க அப்படின்னா, இதே கோல்டு அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்தமா வேஸ்டேஜ் கிடையாது. உங்களுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க, 100% நோ வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே டைமண்ட் எடுக்கிறீங்க, நான் MRP ஐட்டம்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து மேக்கிங் சார்ஜ்ல வந்து ஒரு 30% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே வந்து பெர் கேரட்டுக்கு டிஸ்கவுண்ட் வந்து 10% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அன்கட் டைமண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 100% இல்லை. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பெர் கேரட்டுக்கு உங்களுக்கு 10%. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஆர்டிகல்ஸ் அது வந்து எடுக்கிறீங்க, நீங்க ஜுவல்லரியில இப்போ ஜுவல்லரி செட்டு போட்டிருக்கீங்க, கோல்டு செட்டு போட்டு அதுல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 100% கிடையாது. ஆக்சுவலா கோல்டு செட்டு போடுறதுல வந்து வெள்ளி அதிகமா எடுக்கிறத விட நீங்க கோல்டு எடுக்கிறீங்கன்னா தான் பெனிஃபிட்டு. அதே மாதிரி சில்வர் ஆர்டிகல்ஸ் ஆன்டிக்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து 100% வேஸ்டேஜ் கிடையாது. டிஸ்கவுண்ட் வந்து மேக்கிங் சார்ஜஸ்ல இருந்து 50% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சில்வர் ஜுவல்லரி MRP ஐட்டம்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து MRP ல 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இந்த ஸ்கீம்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ரூபி அண்ட் எமரால்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் கிடையாது, டிஸ்கவுண்ட் பெர் கேரட்டுக்கு 10% டிஸ்கவுண்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க மாசம் மாசம் கட்டுற காசு வந்து தங்கமாவும் வரவு வைப்பாங்க, பணமாவும் வரவு வைப்பாங்க, ரெண்டு சைட்லயுமே உங்களுக்கு வந்து வரவு வைப்பாங்க. ரெண்டுமே வந்து அந்த நீங்க கட்டுற பில்லுலயே வந்து உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க, உங்க கையிலயும் ஒரு கார்டு கொடுத்துருவாங்க, அந்த கார்டுலயுமே இந்த மாதிரிதான் ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க, இப்போ ஒரு 2500 நீங்க கட்டுறீங்கன்னா அமௌண்ட்டும் இங்க போட்டுருவாங்க. ஆக்சுவலா நீங்க கட்டுற அமௌண்ட்டு பிளஸ் அன்னைக்கு கிராமோட ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட் வந்துடும். உங்களுக்கு நீங்க கட்டின அமௌண்ட்டுக்கு எவ்வளவு கிராம் அக்குமுலேட்டட் ஆயிருக்கு, இப்போ 0.49 அப்படின்னா அதுதான் உங்களுக்கான வெயிட். ஸோ அது அக்குமுலேட்டட் ஆயிரும், இது வந்து நம்ம கட்டின அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி வரும்போது டோட்டல் அமௌண்ட் வந்து லாஸ்டா இப்போ 27,000 வந்திருக்கு அப்படின்னா 27,000 பிளஸ் 500 வருது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து எவ்வளவு அக்குமுலேட் ஆயிருக்கும், இந்த அமௌண்ட்டுக்கு இந்த சைடு வெயிட்டும் அக்குமுலேட்டட் ஆயிருக்கும். இப்போ 5.01 கிராமா
அப்ப அந்த 5 கிராமுக்குள்ள நீங்க வந்து ஜுவல்லும் எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு ரெண்டுலயுமே உங்களுக்கு பெனிஃபிட் தான், ரெண்டுமே போட்டுருவாங்க. சோ நீங்க ரெண்டு இருக்கும்போது கிராம் படி தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு 5 கிராம் ஓகே, அப்ப அதுக்குள்ள நீங்க ஜுவல் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நீங்க வந்து அமௌண்ட்டுக்கு பாக்குறத விட அப்படி கிராம்ல வந்து கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் கோல்டு அதிகமா இருக்கும். சோ அதுதான் நல்லது. மோஸ்ட்லி நீங்க ஜுவல்லரி ஷாப்ல இப்போ ஒரு கோல்டு சீட்டு போடுறீங்கன்னா அந்த கடையில வந்து ஒரு சில கடையில சொல்லிடுவாங்க, நாங்க வந்து கோல்டுல மட்டும்தான் வந்து அக்குமுலேட்டட் பண்ணுவோம், இல்லைன்னா அமௌண்ட்ல மட்டும்தான் விழும் அப்படி. சோ நீங்க வந்து கோல்டுல எங்க அக்குமுலேட்டட் பண்றாங்களோ அது வந்து சீட்டு போடுங்க, அங்க வந்து கோல்டு சீட்டு போடுங்க, அதுதான் பெனிஃபிட்டு. இங்க ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அமௌண்டே 1000 தான் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க மந்த்லி 1000 கட்டுறீங்க அப்படின்னா 11 மந்த்ஸுக்கு 11,000 வரும். சோ அந்த மாதிரி கட்டலாம். நெக்ஸ்ட் வந்து 1500 கட்டிக்கலாம், 2000 கட்டிக்கலாம், 2500 கட்டிக்கலாம், 5000, 10,000, அப்புறம் 15,000, 20,000, 25,000, உங்களுக்கு என்ன மாதிரி கட்ட முடியுமோ அந்த மாதிரி கூட கட்டிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து எக்ஸாம்பிளுக்கு, இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான்ப்பா கார்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அங்க ஸ்கீம்ல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி. ஸோ 11 மந்த்ஸ் நம்ம கம்பல்சரி கட்டணும். ஸோ இது வந்து எல்லா சீட்டு போடுறோம் அப்படின்னாலே எல்லா ஷாப்லயும் இது சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க 11 மந்த்ஸ் ஸ்கீம் கட்டணும் நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும். இப்போ நான் இந்த மாசம் 5000 ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா 11 மந்த்ஸும் நான் 5000 தான் கட்டணும். ஸோ இந்த மாசம் கட்டிட்டு அடுத்த மாசம் வந்து கட்டல அப்படின்னா ஸ்கீம் வந்து டிராப் அவுட் ஆயிரும், அவ்வளவுதான் ஸ்கீம் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ எவ்ரி மந்த் கட்டணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் கட்டுறோம், நெக்ஸ்ட் மந்த் நம்ம கட்டல அப்படின்னா அதை அடுத்த மாசம் சேர்த்து கட்டிக்கலாமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. சோ இந்த மாசம் கட்டுறோம்னா அடுத்த மாசம் அந்த தேதிக்குள்ள நம்ம கட்டணும், கட்டிதான் ஆகணும். சோ ஒவ்வொரு மாசமும் 5000 கட்டணும். 11 மாசம் அப்படின்றப்ப 11வது மாசம் முடியும் போது உங்களுக்கு இந்த இப்ப இன்னைக்கு 11வது மாசம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த டைமே நகை எடுத்துக்கலாம். இன்னைக்கு போய் லாஸ்ட் சீட்டு கட்டுறீங்க, லாஸ்ட் சீட்டு கட்டிட்டு அப்படியே நீங்க வந்து நகை எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரிதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் தான் இதுல கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி. சோ இதெல்லாம் எங்க ஷாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரீஃபா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஜுவல்லரி ஷீட்ல சாரி கோல்டு ஷீட் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் போறீங்க, ஒரு கோல்டு ஷீட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கிட்ட இருக்க ஆதார் கார்டு வேணும். சோ ஆதார் கார்டு கொண்டு போங்க. சோ அதுதான் ப்ரூஃபா கேட்பாங்க, ஒரிஜினல் கொண்டு போங்க. ஒரிஜினல் காமிச்சு நீங்க போட்டுட்டு நீங்க சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நாமினிக்கு யாராவது பேர் வேணா நீங்க கொடுக்கறதுனாலுமே அங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்க அன்னைக்கே ப்ரூஃப் கொடுத்து அமௌண்ட் என்ன அமௌண்ட்ல சிட்டு வந்து இப்போ 5000 10,000 அப்படின்றப்ப அன்னைக்கே ஓகேவா இருந்தா அந்த அமௌண்ட்டை பே பண்ணி அப்பவே ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிடலாம். நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் கம்மி ஆகுற மாதிரி தெரியுதுன்னா அப்பவே போயிட்டு ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நகை எடுக்கிறோம் அப்படின்னா 11 மந்த்ஸும் அதே அமௌண்ட் கட்டுறோம். நகை வந்து இந்த 11வது மாசம் வருது, இன்னைக்கு தான் 11வது மாசம் எனக்கு அப்படின்னா அன்னைக்கே நான் வந்து ஸ்கீம்ல நகை எடுத்துக்கலாம். அன்னைக்கான அமௌண்ட்டையும் கட்டிட்டு அந்த மந்த்துக்கான அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அன்னைக்கே நகை எடுத்துக்கலாம். நகை எடுக்கும் போது ஒண்ணு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரும். ஆக்சுவலா நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஜிஎஸ்டி உண்டு. ஸோ நான் வந்து எடுக்கிற நகைக்கு 3% போடுவாங்க ஜிஎஸ்டி. எவ்வளோ கிராம் இப்போ இங்கே அக்குமுலேட்டட் ஆகியிருக்கோ இந்த அக்குமுலேட்டட் ஆகின கிராமுக்குள்ள நான் எடுக்கிறேன்னா அந்த நகைக்கு ஜிஎஸ்டி மட்டும்தானே தவிர வேஸ்டேஜ் கிடையாது. எனக்கு சுத்தமாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 100% அந்த மாதிரி 100% எனக்கு வேஸ்டேஜே கிடையாது. ஸோ எனக்கு வந்து இருக்க போகிறது வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான், அது வந்து ஒரு 3%. ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணணும்னு. அதே மாதிரி இப்போ நம்ம நகை சீட்டு போட்டிருக்கோம், நம்ம எடுக்கிற நகை வந்து ஒரு நான் வந்து சீட்டு போட்டதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 27,500 ரூபாய்க்கு உள்ள நம்ம வந்து அமௌண்ட்டுக்குள்ள நகை எடுத்துட்டோம்னா ஓகே. அதை விட எக்ஸ்ட்ரா 1 கிராமோ இல்லை எக்ஸ்ட்ரா 2 கிராமோ நகை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிற கிராமுக்கு மட்டும் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிற கிராமுக்கு வந்து ஜிஎஸ்டியும் பே பண்ணணும், வேஸ்டேஜும் பே பண்ணணும். அதே நம்ம சீட்டுக்குள்ள நம்ம எடுக்கிறோம்ல இந்த அமௌண்ட்டுக்குள்ள சீட் அமௌண்ட்டுக்குள்ள நம்ம எடுக்கிறோம்னா அதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, பட் ஜிஎஸ்டி கம்பல்சரி 3% நம்ம பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா வர கிராமுக்கு ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணணும், வேஸ்டேஜும் நம்ம தான் பே பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ரா வர கோல்டுக்கான அமௌண்ட்டும் நம்ம தான் பே பண்ணணும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ முடிஞ்சவரை சீட்டுக்குள்ள எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம சிட்டு ஜாயின் பண்ணும்போதே சிட்டு அமௌண்ட்டும் இங்கே கட்டிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கையிலையும் கொஞ்சம் தனியும் சேர்த்துட்டே வர்றோம் அப்படின்னா இந்த நகை எடுக்கும்போது அதுவும் கட்டலாம். இல்லைன்னா நம்மளுக்கு கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கட்டணும்னா 11 மந்த்ஸுக்குள்ள இவ்வளோ அமௌண்ட் வரும், அப்போ இவ்வளோ கிராமில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சீட்லேயே கட்டிட்டு வந்துடலாம்.
எவ்ரி மந்த் 10,000 கட்டலாம், இல்ல 5,000 கட்டலாம், உங்களுக்கு ஏத்த மாதிரி, இல்ல 2,000 உங்களால கட்ட முடியும்னா அந்த மாதிரி கூட நீங்க கட்டலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் டிராப் அவுட் பண்ற மாதிரி இருந்தா ஸோ அதுக்கான ஆஃபர்ஸையும் அவங்க சொல்றாங்க. நம்ம வந்து 11 மந்த்ஸ் ஃபுல்லா கட்டி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம 100% வந்து நம்மளுக்கு ஆஃபர், வேஸ்டேஜ் இல்லாம இருக்கும், அதான் ஆஃபர். இதே வந்து ஸ்கீம் தொடங்கிட்டு 7 இல்லைன்னா 8வது மாசத்துல நம்ம ஸ்கீமை டிராப் அவுட் பண்ணிட்டோம், அந்த ஸ்கீமை வந்து அதுக்கு மேல என்னால கட்ட முடியல அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி கட்ட முடியாத டைம்ல நம்ம எவ்வளவு எடை தங்கம் வந்து சேர்த்திருக்கோமோ, நம்மளுக்கு எவ்வளவு அக்குமுலேட்டர் ஆகிருக்கும், அந்த கிராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்ல 60% வந்து ஆஃபர் தள்ளுபடி பண்றாங்க. இதே நம்ம 11 மாசம் வரை கட்டியிருந்தோம்னா 100% அப்படிங்கிறப்போ, நம்ம 7 or 8 மந்த்ஸ்ல கண்டினியூ பண்ண முடியல, என்னால டிஸ்கன்யூ பண்றேன்னா 60% உங்களுக்கு வேஸ்டேஜ்ல ஆஃபர் பண்றாங்க. அதே 9வது இல்லைன்னா 10வது மாசத்துல நீங்க ஸ்டாப் பண்றீங்க, டிஸ்கவுண்ட் பண்றீங்க ஸ்கீம் அப்படின்றப்போ உங்களுக்கு 70% வந்து ஆஃபர் பண்றாங்க, உங்களுக்கு வேஸ்டேஜ்ல 70% தள்ளுபடி பண்றாங்க. மிச்சம் இருக்கிற வேஸ்டேஜ் மட்டும் நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க, நம்ம 11 மந்த்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் அக்குமுலேட்டர் ஆயிருக்கும், அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கோல்டு வந்து வாங்கிக்கலாம், எவ்வளவு கிராம் அக்குமுலேட்டர் ஆயிருக்கும் அந்த கிராமுக்கான கோல்டு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அதுக்குதான் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லப்பா, வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 100% இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லலிதா ஷோரூம் வந்து நீங்க எந்த இப்போ ஒரு மாநிலம் அப்படின்றப்போ, இப்ப தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எந்த ஷோரூம்ல ஓபன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஸ்கீம் முடியும் போது நீங்க அதே இப்போ ஸ்டேட்லயே வேற ஏதோ ஒரு ஏரியால இருக்கீங்க, வேற ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்கனாலுமே அங்க இருக்க லலிதா ஜுவல்லரியில போய் நீங்க வந்து ஸ்கீம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அங்க ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லலிதா ஜுவல்லரியோட எந்த ஒரு பிரான்ச்ல வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் ஒரே ஸ்டேட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல எங்க இருக்கோம் அப்படின்றப்ப நம்ம இன்னொரு ஊர்ல போய் நிற்கும் போது அங்க இருந்தாலும் ஸ்கீம் முடியும் போது பே பண்ணிட்டு கார்டு வச்சு நம்ம ஜுவல் வாங்கிக்கலாம். அதே அது வந்து பாத்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க, 11 மந்த்ஸுக்கு மட்டும்தான். ஸோ நேம் எல்லாம் மாத்துறதுக்கெல்லாம் வந்து அனுமதி இல்லை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 11 மந்த்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் வந்து நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னா அமௌண்ட்டா உங்களுக்கு வந்து திருப்பி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது வந்து கோல்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 18 வயசு கீழே இருக்கவங்க எல்லாம் இந்த ஸ்கீம்ல வந்து சேர முடியாது, சோ மைனரா தான் சேர முடியாது, அதுக்கு மேல இருக்கவங்க தான் சேரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கோல்டு காயின் கூட நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் என்னைய பொறுத்தவரையில கோல்டு காயின் வாங்குறது வந்து கோல்டு சீட்டு போட்டு கோல்டு காயின் வாங்குறது வந்து பெனிஃபிட் கிடையாது. இப்ப சப்போஸ் வாங்கணுன்றவங்க வாங்கலாம், அதே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சீட்டு நம்ம போடுறதே நகைக்கு வந்து நிறைய பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க. சோ அந்த வேஸ்டேஜ் இல்லாம வாங்குறதுக்காக தான் நம்ம நகை சீட்டே நம்ம போடுறோம். சோ அப்படி இருக்கிறப்போ நகை சீட்டுல நம்ம நகை எடுக்கிறது தான் பெட்டர், அது கொஞ்சம் பெனிஃபிட்டும் கூட. காயின் வாங்குறோம்னா காயினுக்கு வந்து லலிதா ஜுவல்லரியில வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா காயினுக்கு வந்து நான் வாங்குறப்போ 1.49% போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து வேஸ்டேஜ் அவங்க கிட்ட காயினுக்கு, இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மி, 1.49 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் தான் காயினுக்கு. ஏன்னா தங்கமயில எல்லாம் வாங்கியிருக்கும் போது அவங்க வந்து 3% போட்டிருந்தாங்க ஒரு காயினுக்கு. ஸோ இப்படி வந்து காயினுக்கு வந்து கம்மியா இருக்கு. இதே நீங்க ஒரு ஜுவல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஆரமோ ஒரு நெக்லஸ் அந்த மாதிரி எடுக்கிறோம்னு வைங்களேன், ஒரு ஒரு 14% வருதுன்னு வைங்களேன், இப்போ 14% வருது ஒரு ஜுவல்லுக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ இதுதான் வேஸ்டேஜ் அதிகம். அப்படி இருக்கப்போ நீங்க நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறது தான் உங்களுக்கு பெனிஃபிட், காயின் வாங்குறது பெனிஃபிட் கிடையாது. சில பேர் காயின் வாங்கி வச்சுட்டு அப்புறமா ஜுவல் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம், பட் காயின் இப்போ வாங்கும்போது அதுக்கும் ஒரு வேஸ்டேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காயினை கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் ஒரு ஜுவல்லரியா மாற்றும் போது அப்பையும் அந்த ஒரு புது ஜுவல்லரிக்கும் வேஸ்டேஜ் கொடுக்கணும் பிளஸ் ஜிஎஸ்டி கொடுக்கணும். ஸோ இப்பயுமே காயினுக்கு ஜிஎஸ்டி கொடுத்து மேக்கிங் சார்ஜ் கொடுத்து வாங்குறதுக்கு, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது. நீங்க நகை சீட்டு போட்டீங்கன்னா மோஸ்ட்லி நகையாவே வாங்கிருங்க, எக்ஸ்ட்ரா 1 கிராம் 2 கிராம் வர்ற மாதிரி வாங்கினா கூட பரவாயில்ல, அந்த நீங்க உங்களுக்கு அக்குமுலேட்டர் ஆயிருக்க விட கம்மியான கிராம் வாங்காதீங்க. நகை சீட்டு போட்டு நகை எடுக்க போகும்போது கம்பல்சரி கொஞ்சம் காசு கொண்டு போங்க, எக்ஸ்ட்ரா கொண்டு போங்க, ஏன்னா நம்ம எடுக்கிற கிராம் கரெக்டா நமக்கு அக்குமுலேட்டர் ஆன கிராமே எடுக்க மாட்டோம், ஜுவல்லரி வந்து முன்ன பின்னதான் இருக்கும், கொஞ்சம் கிராம் கூட இருக்கும். சோ அந்த எக்ஸ்ட்ரா வர கிராமுக்கு நம்ம தான் பே பண்ணி ஆகணும், சோ அதையும் நம்ம பாத்துக்கணும்.
அமௌண்ட் வந்து சைட் பை சைடு இப்போ சிட்டு போடுறீங்கனாலும் சைட் பை சைடு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கோல்டு ரேட்டு கூடிடுச்சு, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்றது கோல்டு சிட்டு போடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ தங்கம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் இந்த இந்த மாதிரி கோல்டு வந்து ரேட் கூடின டைம்ல பெனிஃபிட் உங்களுக்கு எது அப்படின்னா, கோல்டு ரேட்டுக்கு கூடின டைம்ல கூட கோல்டு வாங்க முடியும் அப்படின்னா இந்த கோல்டு சீட்டு தான், கோல்டு சீட்டு போட்டு நீங்க கோல்டு வாங்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோல்டு வாங்கி வச்சுட்டு என்னைக்குமே வந்து அது உங்களுக்கு வேஸ்ட் ஆக போறது கிடையாது. ஸோ ஜுவல்லாவே பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஜுவல்லரி சீட்டு கோல்டு ஜுவல்லரி சீட்டு போடுறீங்கன்னா ஜுவல்லா பர்ச்சேஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ மற்ற ஜுவல்லரி ஷாப்பை விட இங்க இருக்க ஸ்கீம் வந்து இன்னுமே இதே ஸ்கீமே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க சீட்டு போறதா இருந்தால் லலிதா ஜுவல்லரி வந்து ஸ்கீம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு போடணும்னு நினைச்சீங்கன்னா போடுங்க. மற்றபடி வந்து இங்க போடுங்க அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன் கிடையாது, இந்த ஸ்கீமை வந்து உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுதான் என்னோட ஒர்க், உங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து தோணுது அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கு இந்த ஸ்கீம்னா நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ கடைக்கு எதுக்குமே வந்து ஒரு வாட்டி போயிட்டு அங்க ஸ்கீமை கேட்டு செக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகேனா அந்த ஜுவல்லரி ஷாப்ல சீட்டு போடுங்க. கோல்டு வாங்கவே முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஸோ இனிமேலும் கோல்டு வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கதான் செய்யும், கோல்டு வாங்கி தான் ஆகணும்னு இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க சீட்டு போட்டு வாங்குங்க மோஸ்ட்லி. இல்லை எங்களால் சீட்டு போட முடியாது, அப்பப்போதான் காசு கிடைக்கும், மந்த்லி கட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்க அப்பப்போ கிடைக்கிற காசுல காயின்ஸாக கூட வாங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு அரை கிராமோ ஒரு கிராமோ அப்பப்போ கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அப்படி வாங்கியாவது கோல்டு சேவ் பண்ண பாருங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் தான் அது. எனக்கு பர்சனலா தோணுறது வந்து ஒரு காசு கிடைக்கல அப்பப்ப கிடைக்கிறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரை கிராம் கூட காயின் இருக்கு, ஒரு கிராம்லயும் காயின் இருக்கு, அந்த மாதிரி வாங்குறது வந்து கோல்டு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஃபுல்லா டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. இந்த ஸ்கீம் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோல உங்களை அகைன் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.